ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ தொகுப்பில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி பாலிடெக்னிக் தேர்வுகள் முடிவுற்று ரிசல்ட் அறிவித்த நிலையில் ஃபைனல் கட் ஆஃபை நாம் பார்க்கலாம். ஒரு டிபார்ட்மெண்ட் BBB டிபார்ட்மெண்ட்டை இன்று நாம் பார்க்கலாம். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வேரியபிள் கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்துச்சு ஒரு சிலருக்கு, ஒரு சிலருக்கு கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த கட் ஆஃபில் எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் சிவிக்கு செல்வீர்கள், ஸோ எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் ஜாபுக்கு பிளேஸ்மெண்ட் ஆக முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் வெஸ் இங்கிலீஷ் மீடியம். உங்கள்கிட்ட பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருந்தால் போவீங்களா, இல்லாதவங்க எவ்வளோ மார்க் எடுக்கணுன்றதை பற்றி ஒரு அப்ராக்சிமேட்லாக கருத்து கணிக்கப்பட்ட கட் ஆஃப். ஓகேங்களா? ஸோ ஓசி கேட்டகரியாக இருந்தால் 130-140 எடுத்தால் இவங்க கண்டிப்பாக சிவிக்கு போயிடுவாங்க. 135 எடுத்தால் போஸ்டிங் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஓசி கேட்டகரி தமிழ் மீடியமாக இருந்தால் ஓகேங்களா, ஸோ 110-120 எடுத்தாலே சிவிக்கு போயிடுவாங்க. 115 எடுத்தால் கண்டிப்பாக போஸ்டிங். ஸோ அடுத்து பிசி கேட்டகரியை பார்க்கலாம். 125-135 சிவிக்கு போயிடுவாங்க. 130 எடுத்தாலே போதும் இவங்க போஸ்டிங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே பிசி தமிழ் மீடியத்தாக இருந்தால் 110-120 எடுத்தாலே இவங்க கண்டிப்பாக போஸ்டிங் போடுவாங்க. அடுத்து பிசி முஸ்லீம் 112-115. ஸோ ஜாபுக்கு போகிறதுக்கு 112-115 வரத்துக்கு இருக்கணும். தமிழ் மீடியமாக இருந்தால் 90-100-95 எடுத்தாலே இவங்க போஸ்டிங் போடுவாங்க. ஸோ அடுத்து எம்பிசி கேட்டகரியை நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ 125-135. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க சிவிக்கு செல்கிறதுக்கு தகுதியுடையவர்கள். அதுவே இவர்கள் போஸ்டிங் போகிறதுக்கு தகுதி இருக்கா, 126 எடுத்தாலே போதும். ஸோ எம்பிசி கேட்டகரியில் தமிழ் மீடியமாக அந்த பர்சன் இருந்தாங்கன்னா 110-125 எடுத்தாலே போஸ்டிங். இது சிவி செல்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 113 எடுத்தால் இவர்கள் போஸ்டிங் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ எஸ்சி கேட்டகரியை பார்க்கலாம். 120-130. ஸோ 121 எடுத்தாலே போஸ்டிங் கன்ஃபார்ம். ஸோ எஸ்சி தமிழ் மீடியமாக இருந்தால் 105-115. 107 எடுத்தாலே போஸ்டிங் கன்ஃபார்ம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ கேட்டகரி. ஸோ 105-115, 106 எடுத்தாலே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போஸ்டிங் போகிறதுக்கு கன்ஃபார்ம். 105-115 எடுத்தால் சிவி போகிறதுக்கு கன்ஃபார்ம். எஸ்சியில் வந்து அந்த ஏழு எஸ்சிஏடியில் வந்து தமிழ் மீடியமாக இருந்தாங்கன்னா 90-100-93 எடுத்தாலே கண்டிப்பாக இவர்களுக்கு போஸ்டிங் இந்த ஆண்டு கன்ஃபார்ம். ஸோ அடுத்த கேட்டகரி நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி கேட்டகரியை பார்க்கலாம். ஸோ 103-108 வரத்துக்கு எடுத்தாலே சிவிக்கு இவங்க கண்டிப்பாக வாய்ப்பு. 105 எடுத்தால் போஸ்டிங் கன்ஃபார்ம். ஸோ அடுத்து வந்து எஸ்டியில் வந்து தமிழ் மீடியமாக இருந்துக்கும் பட்சத்தில் 90-95 எடுத்தால் சிவி செல்கிறதுக்கு இவர்கள் முழு தகுதியுடையவர்கள். ஸோ 91-92 எடுத்தாலே இவங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்மாக கிடச்சிரும். ஸோ இதுதான் இந்த ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்டை பற்றி நாம் கிளியர் கட்டாக ஒரு ஃபைனல் ப்ரிடிக்டடான கட் ஆஃபை நாம் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்யூரசி, இந்த கட் ஆஃபோடைய அக்யூரசி நான் மேலே ஒன்று கொடுக்குறேன் பார்த்தீங்களா. ஸோ 98% அக்யூரசி இருக்குது. மீதி 2% வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 மதிப்பெண்கள் வேரியாகலாம், இல்லை ஒரு 2 மதிப்பெண்கள் வேரியாகலாம். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி கட் ஆஃப் உங்களுக்கு வேணும்னா அடுத்து எந்த டிபார்ட்மெண்ட் வேணுமோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் ஷேரில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் வேறொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.